نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக நாம் மறுமை நாளினுடைய அடையாளங்கள் சம்பந்தமான சில செய்திகளை கூறி வந்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய இறுதி வகுப்பாக கூட இந்த வகுப்பு இருக்கலாம். நிறைய அடையாளங்கள் மறுமை நாளினுடைய அடையாளங்களாக, சிறிய அடையாளங்களாக, பெரிய அடையாளங்களாக, அதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பது சம்பந்தமான செய்திகளை நாம் உங்களுக்கு எடுத்து சொன்னோம். அந்த வரிசையில் இறுதியாக நாம் சொன்ன ஒரு அடையாளம், மறுமை நாளினுடைய அடையாளமாக கஅபத்துல்லாஹ் இடிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், இந்த முஸ்லிம் உம்மத், இந்த முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய இதயத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய, அதிகமாக நேசிக்கக்கூடிய, இந்த இடத்திற்கு சென்று ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இந்த இடத்திற்கு சென்று நிறைய பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று அதிகம் அதிகம் ஏங்கக்கூடிய முஸ்லிம் உம்மத்தினுடைய, அல்லாஹுவால் இந்த உலகத்திலே முதன் முதலாக கட்டப்பட்ட இறை இல்லமான கஅபத்துல்லாஹ் இடிக்கப்படும் என்று சொன்னால், இதைவிட முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வேற என்னவாக இருக்க முடியும்? அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், மறுமை நாளின் அடையாளமாக கஅபத்துல்லாஹ் இடிக்கப்படும். இந்த செய்தி புகாரியில 1591 செய்தியாக இடம்பெறுகின்றது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யுஹர்ரிபுல் கஅபத துஸ்வைகதைனி மினல் ஹபஷா, அபிசீனியா நாட்டு மக்களில் சிலர் இந்த கஅபத்துல்லாஹ்வை இடிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். து சுவைகத்தைனி என்று சொன்னால் சாக் என்றால் கெண்டைக்கால் என்று அர்த்தம். து சுவைகத்தைனி என்று சொன்னால் சிறுகிய சிறிய கெண்டைக்கால்களை உடைய அல்லது சுருங்கிய கெண்டைக்கால்களுடைய மக்கள் என்று என்ன செய்யலாம், பொருள் கொள்ளலாம். அப்ப அபிசீனியா நாட்டில் வசிக்கக்கூடிய அபிசீனியர்களில் சிறிய கெண்டைக்கால்களை உடைய மக்கள் கஅபத்துல்லாஹ்வை இடிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த கஅபத்துல்லாஹ்வை எப்படியெல்லாம் இடிப்பார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதரவர்கள் நேரடியாக என்ன செய்கின்றார்கள், பார்த்து வர்ணிப்பதை போன்று சொல்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், கஅன்னி பிஹி அஸ்வத அஃபஹஜ யக்லஉஹா ஹஜரன் ஹஜரா. இந்த செய்தி புகாரியில 1595 செய்தியாக இடம்பெறுகின்றது. யக்லஉஹா ஹஜரன் ஹஜரா, அதை கல்லு கல்லாக புயர்த்து எடுப்பார்கள் என்று
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு செய்தியிலே வருகின்றது, அப்துல்லா இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யுஹர்ரிபுல் கஅபத ஸுவைகத்தைன் மினல் ஹபஷா, அபிசீனியா நாட்டு இந்த மக்கள் கெண்டைக்கால்கள் சிறுகிய அந்த மக்கள் கஅபத்துல்லாவை என்ன செய்வார்கள், இடிப்பார்கள். அதே போன்று ஓ யசுலுபஹா ஹில்யத்தஹா, அந்த கஅபத்துல்லாவுடைய ஆபரணங்களை அவர்கள் கொள்ளையடிப்பார்கள், திருடுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். கஅபத்துல்லாவுடைய ஆபரணங்கள் என்று சொன்னால் கஅபத்துல்லாவுடைய வாசலுக்கு உள்ளால் என்ன செய்யும், தங்க ஆபரணங்கள் இருக்கும். அதே போன்று கஅபத்துல்லாவுடைய தங்க வாசல், அந்த கிஸ்வாவிலே உள்ள தங்க இலைகளால் எழுதப்பட்ட திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்கள், இவையெல்லாம் திருடப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். வயுஜர்ரிதுஹா மின் கிஸ்வத்திஹா வலா வலக அன்னி அன்துரு இலைஹி உஸைலிஅ உஃபைதிஅ யுதரிபு அலைஹா பிமிஸ்ஹாதிஹி வ மிஅவலிஹி. இந்த செய்தி அஹ்மதுல 7249வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அப்படியே பார்ப்பதை போன்றவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள், அதாவது அந்த கஅபத்துல்லாவுடைய கிஸ்வாவை, அந்த கருப்பு கலர் துணி இருக்குதா இல்லையா, இதுக்குதான் அரபில கிஸ்வா என்று சொல்வார்கள், அந்த துணியை அவர்கள் கிழிப்பார்கள். அந்த துணியை அவர்கள் என்ன செய்வார்கள், கிழிப்பார்கள். அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள், வழுக்கை தலையுடையவர்களாக இருப்பார்கள். ஒரு உதாரணம் சொன்னார்கள், கெண்டைக்கால் சிறியவர்களாக இருப்பார்கள், கெண்டைக்கால் சிறியதாக இருக்கும். அதே போன்று அவர்கள் கருப்பாக இருப்பார்கள், வழுக்கை தலையுடையவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள். எதிரிபு அலைஹா பிமிஸ்ஹாத்திஹி வ மிஅவலிஹி, சம்மட்டியால் அந்த இடிக்கக்கூடிய உபகரணங்களால் கஅபத்துல்லாவை அவர்கள் இடித்து தரைமட்டமாக்குவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அவலம் யரவ் அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமினா, அவர்கள் பார்க்கவில்லையா, இந்த ஹரமை, இந்த புனித தலத்தை நாம் பாதுகாப்புடையதாக ஆக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அப்ப இந்த ஹதீஸில் என்ன வருகின்றது, மக்கள் அபிசீனிய மக்கள் அதை இடிப்பார்கள் என்று வருகின்றது. இந்த வசனத்தில் என்ன வருகின்றது, அந்த இடத்தை நாம் பாதுகாக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அதே போன்று அல்லாஹ் 22வது அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்திலே சொல்கின்றான், ஒமை யுரிது ஃபீஹி பில்ஹாதிம் பிதுல்மின், யார் அநியாயமாக அந்த இடத்திலே வரம்பு மீறுகின்றார்களோ, நுதிக்குஹு மின் அதாபின் அலீம், அவர்களுக்கு நோய்வினை தரக்கூடிய வேதனை உண்டு என்றும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அபாபில் பறவைகளை வைத்து அல்லாஹு தஆலா என்ன செய்தான், இந்த கஅபத்துல்லாவை பாதுகாத்தான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படைகளை உம்முடைய இறைவன் என்ன செய்தான் என்பதை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ துதுலீல், அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை அல்லாஹு தஆலா என்ன செய்தான், வழிகேட்டிலே முறியடித்தான். வ அர்சல் அலைஹிம் துயரன் அபாபில், அபாபில் என்ற பறவைகளை அல்லாஹு தஆலா அவர்கள் மீது அனுப்பினான். தர்மீஹிம் பி ஹஜாரத்தின் மின் சிஜ்ஜீல், சுடப்பட்ட கற்களை அந்த அபாபில் பறவைகள் அந்த யானைப்படையின் மீது வீசியது. ஃபஜஅலஹும் கஸ்ஃபின் மக்கூல், அவர்கள் மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போன்று ஆகிவிட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். அப்ப கஅபத்துல்லாவை ஒரு காலகட்டத்தில் அல்லாஹு பாதுகாத்ததாக சொல்கின்றான், இந்த கஅபத்துல்லாவை பாதுகாப்பு நிறைந்த இடமாக நாம் ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த இடத்திலே யாராவது அநியாயமான முறையில் வரம்பு மீறினால் அவர்களை மிக கடுமையாக நாம் தண்டிப்போம் என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த ஹதீஸில் என்ன வருகின்றது, அபிசீனிய மக்கள் இந்த கஅபத்துல்லாவை இடித்து தரைமட்டமாக்குவார்கள் என்று வருகின்றது. அப்போ இந்த திருமறை குர்ஆனுக்கு இந்த ஹதீஸ் என்ன செய்கின்றது, முரண்படுவதை போன்று தெரிகின்றது. ஆனால் முரண்பாடு கிடையாது. எப்படி முரண்பாடு கிடையாது, அந்த காலகட்டம், எந்த காலகட்டத்தில் அல்லாஹ் பாதுகாப்பான், மக்கள் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், தொழக்கூடிய நிலையில், நோன்பு நோற்கக்கூடிய நிலையில், குர்ஆன் ஓதக்கூடிய நிலையில், மூமின்கள் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் கஅபத்துல்லாவை அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனால் மறுமை நாளுடைய அடையாளமாக இதற்கு முன்னால் உள்ள செய்திகளை நாம் என்ன பார்த்தோம், மக்களுக்கு தொழுகை என்றால் தெரியாது, நோன்பு என்றால் என்ன என்று தெரியாது, தர்மம் செய்வதை பற்றி தெரியாது. அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய முன்னோர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள், அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.
வேற எதுவுமே தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் கூட அவங்களுக்கு அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, அதை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அப்ப மக்கள் மார்க்கத்தை குறித்து அறியாத காலகட்டத்தில் தான் என்ன செய்யும், இது நிகழும். அதை போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் மறுமை நாளுடைய அடையாளமாக சொன்னோம், மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள், ஹஜ்ஜுக்கு செல்ல மாட்டார்கள், உம்ராவை நிறைவேற்றுவதற்காக செல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் மறுமை நாளுடைய அடையாளமாக சொன்னோம். இந்த கட்டத்தில் தான் கஅபத்துல்லா இடிக்கப்படும். இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் எத்தனை விதமான வழிகட்ட கூட்டங்கள் இந்த கஅபத்துல்லாவை இடிப்பதற்கு, இந்த கஅபத்துல்லாவை சேதப்படுத்துவதற்கு எவ்வளவு முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் ஒரு தகவலுக்காக உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். அதாவது கராமித்தா என்கின்ற ஒரு கூட்டம், இஸ்லாமிய வரலாறு அந்த வரலாற்றை படிக்கும் போது நிறைய வழிகட்ட கூட்டங்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த கராமித்தா என்ற கூட்டம் ஷியாக்களில் ஒரு பிரிவு என்றும் சொல்லப்படுகின்றது, அதே போன்று முர்ஜியாக்களில் ஒரு பிரிவு என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கராமித்தா என்ற கூட்டம் என்ன செய்கின்றார்கள், ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டிலே, அதாவது 317 ஹிஜ்ரி 317வது வருடம் இந்த கராமித்தா என்ற கூட்டம் ஈராக்கிலிருந்தும் பஹ்ரைனிலிருந்தும் அல் அஹ்சா பகுதியிலிருந்தும் என்ன செய்கின்றார்கள், வருகின்றார்கள். வந்து இந்த கஅபத்துல்லாவை ஃபஹலஉ பாபல் கஅபா, கஅபத்துல்லாவுடைய அந்த வாசலை புயர்த்தி எடுக்கின்றார்கள். அதை போன்று அந்த கண்ணியமான அந்த கிஸ்வாவை கிழித்து எறிகின்றார்கள். அதை போன்று ஹஜர் அஸ்வதை என்ன செய்கின்றார்கள், புயர்த்து வஹ்தமலூஹு இலா பிலாதிஹிம், அவர்களுடைய ஊருக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. அல் அஹ்சாவுக்கு அந்த ஹஜர் அஸ்வது கல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்களா இல்லையா, ஹஜர் அஸ்வது கல் அது சொர்க்கத்திற்குரிய கல், அது வந்து பாலை விட வெண்மையானது என்று சொல்கின்றார்களா இல்லையா, ஆதமுடைய மக்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாக அது கருப்பு நிறமாக மாறியது. அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறந்த கல்லை, அந்த கல்லை என்ன செய்கின்றார்கள், இந்த கராமித்தா என்ற கூட்டம் புயர்த்து அவர்கள் தங்களோடு எடுத்து சென்று விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த கூட்டம் செய்த இன்னொரு முக்கியமான அநியாயம் அட்டூழியம் என்னவென்று சொன்னால், அந்த ஹிஜ்ரி 317வது வருடத்திலே அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்த நிறைய ஹாஜிகளை, கிட்டத்தட்ட 30,000 ஹாஜிகளை அவர்கள் படுகொலை செய்தார்கள். எங்கே, கஅபத்துல்லாவிலே. எந்த பள்ளிவாசலில் இரத்தங்கள் ஓட்டப்படக்கூடாதோ, எந்த பள்ளிவாசலில் ஆயுதங்கள் ஏந்தக்கூடாதோ, அந்த பள்ளிவாசலில் இந்த கராமித்தா என்ற ஒரு வழிகட்ட கூட்டம் மக்களை கொன்றொழித்தது. அதை போன்று 30,000 ஹாஜிகளை என்ன செய்தார்கள், கொலை செய்தார்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம், வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதே போன்று என்ன செய்யறாங்க, இந்த ஹஜர் அஸ்வது கல்லை தூக்கிட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 22 வருடங்கள் இவர்களிடத்தில் தான் ஹஜர் அஸ்வது கல் இருந்தது என்று நாம் என்ன செய்கின்றோம், வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்போ இந்த 22 வருடங்களும் ஹஜ் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் எப்படி உம்ரா செய்திருப்பார்கள், நாமெல்லாம் ஹஜர் அஸ்வது கல்லை முத்தமிட்டு அல்லது ஹஜர் அஸ்வது கல்லை நோக்கி என்ன செய்கின்றோம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நம்முடைய தவாஃபை ஆரம்பிக்கின்றோம். ஆனால் 22 வருடங்களாக ஹஜர் அஸ்வது கல் அந்த இடத்திலே இல்லை. அவர்கள் மக்கள்லாம் எப்படி ஹஜ் செஞ்சுருப்பாங்க, ஹஜர் அஸ்வது இருப்பதை போன்று எண்ணிக்கொண்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தான் என்ன செய்தார்கள், அந்த கஅபத்துல்லாவை தவாஃப் செய்தார்கள். இப்படி 22 வருடங்களுக்கு பிறகுதான் ஹஜர் அஸ்வது கல் என்ன செய்கின்றது, மீட்டு கொண்டு வரப்படுகின்றது என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்போ இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் கஅபத்துல்லாவை அதனுடைய கண்ணியத்தை அதனுடைய அந்த புனிதத்தை கெடுப்பதற்கு நிறைய கூட்டங்கள் முயற்சி செய்திருக்கின்றது. மறுமை நாளுடைய அடையாளமாகவும் ஒரு கூட்டம் என்ன செய்யும், அபிசீனியா நாட்டு மக்கள், கருப்பு மக்கள், தலை வழுக்கையாக இருக்கக்கூடிய மக்கள், கால்கள் கெண்டை கால்கள் சுருக்கமாக சிறுகளாக இருக்கக்கூடிய மக்கள் கஅபத்துல்லாவை உடைத்து, சுத்தமாக உடைத்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதுவும் மறுமை நாளுடைய ஒரு முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மறுமை நாளுடைய அடையாளத்தில் பெரிய அடையாளங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, சூரியன் எங்கே உதிக்குது, எங்க உதிக்குது, சத்தமா சொல்லுங்க, டவுட்டா இருக்கா, கிழக்கிலே சூரியன் உதிக்கின்றது இல்லையா, நாட்டுக்கு நாடு அது வேறுபடுமா, நாட்டுக்கு நாடு திசைகள் வேறுபடுமான்னு கேட்கிறான். கிழக்கிலே சூரியன் உதிக்கின்றது இல்லையா,
சவுதி அரேபியாவில் எங்கே தான் உதிக்கும்? கிழக்கில் தானே உதிக்கும். இந்தியாவில் எங்கே தான் உதிக்கும்? கிழக்கில் தானே? சந்தேகமாக இருக்குது, கேட்டால் சொல்லுங்களேன். கிழக்கில் தானே உதிக்கும். இப்போ கிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்கின்றது இல்லையா? இந்த சூரியன் மறுமை நாளுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மேற்கு திசையில் உதிக்கும். இந்த சூரியன் என்ன செய்யும்? மேற்கு திசையில் உதிக்கும். பெரிய அடையாளங்கள் இது ஒரு முக்கியமான அடையாளம். இதுக்கு பின்னால் இன்னும் சில செய்திகள் இருக்கின்றது, அதுக்கு தான் நாம் என்ன செய்கிறோம், உங்கள்கிட்ட கேட்க வந்தோம். ரசூல் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், 6வது அத்தியாயத்தினுடைய 158வது வசனம், யௌம யாத்தி பஅது ஆயாத்தி ரப்பிக்க, உம்முடைய இறைவன் அந்த நாளில் சில அத்தாட்சிகளை கொண்டு வருவான், லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா, அந்த நேரத்திலே அந்த அத்தாட்சிகள் அந்த அடையாளங்கள் வெளிப்படும் போது ஈமான் கொள்ளக்கூடியவருடைய ஈமான் ஒருபோதும் பயனளிக்காது. லம் தக்குன் ஆமனத் மின் கபுல், இதற்கு முன்னால் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தாலே ஒழிய, அவு கசபத் ஃபி ஈமானிஹா ஹைரன், அல்லது இதற்கு முன்பாக ஈமான் கொண்டு நல்ல காரியங்களை அவர்கள் சம்பாதித்திருந்தாலே ஒழிய அவர்களுடைய ஈமான் அந்த இந்த அடையாளம் வெளிப்படும் போது, இந்த சூரியன் கிழக்கு திசையில் உதிக்காமல் மேற்கு திசையில் உதிக்கும் போது இந்த நிகழ்வு ஏற்படும் போது அவர்களுடைய ஈமான் பயனளிக்காது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த வசனத்திற்கு அனைத்து முஃபஸ்ஸிரீன்களும் துலுஉ ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா, மேற்கிலே சூரியன் உதிப்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகின்றான் என்று சொல்கின்றார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். இந்த செய்தி புகாரியில 6506வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. லா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா தத்லா அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா, மேற்கிலே சூரியன் உதிக்காத வரை மறுமை நாள் என்பது ஏற்படாது என்று சொல்கின்றார்கள். ஃபைதா தலஅத், அது மேற்கிலே உதிக்க ஆரம்பிக்கும் போது, ஃபரஆஹன் நாசு ஆமனு அஜ்மஊன், அனைத்து மக்களும் ஈமான் கொள்வதை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அனைத்து மக்களும் என்ன செய்வார்கள்? ஈமான் கொள்வார்கள். ஃபதாலிக ஹீனலா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா, அந்த நேரத்திலே ஈமான் கொள்ளக்கூடியவருடைய ஈமான் பயனளிக்காது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். லம் தக்குன் ஆமனத் மின் கபுல் அவ் கசபத் ஃபி ஈமானிஹா ஹைரா, இதற்கு முன்னால் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தாலோ அல்லது ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை சம்பாதித்திருந்தாலோ ஒழிய அப்போது ஈமான் கொள்ளும் போது அந்த ஈமான் அவர்களுக்கு பயனளிக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று சஹி முஸ்லீமில் 418வது ஒரு செய்தியாக வருகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, அத்ததரூன ஐன தஸ்ஹபு ஹாதிஹி ஷம்ஸ், அத்ததரூன ஐன தஸ்ஹபு ஹாதிஹி ஷம்ஸ், இந்த சூரியன் எங்கே செல்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யாரை பார்த்து கேட்குறாங்க? யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். அப்போ சஹாபாக்கள் சொல்கிறாங்க, காலு அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அவனுடைய தூதருமே மிகவும் அறிந்தவர்கள். இன்ன ஹாதிஹி தஜ்ரி, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன ஹாதிஹி தஜ்ரி ஹத்தா தந்தஹிய இலா முஸ்தகிர்ரஹா தஹ்தல் அர்ஷ், ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழ் சுஜூது செய்வதற்கு என்ன செய்கின்றது? அனுமதி கேட்கின்றது. அப்போது அல்லாஹு தஆலா எல்லா நாளும் என்ன செய்வான்? சுஜூது செய்வதற்கு அனுமதி கொடுப்பான். வலா தஸாலு கதாலிக ஹத்தா யுகாலு லஹா இர்தஃபி இர்ஜி மின் ஹைது ஜிஅதி ஃபதர்ஜி ஃபதுஸ்பிஹ தாலிஅதம் மின் மத்லஹா, ஒரு சமயத்திலே தினமும் சுஜூது செய்வதற்கு அனுமதிக்க கொடுக்க அல்லாஹு தஆலா நீ எந்த திசையில் உதித்து வந்தாயோ அந்த திசையை நோக்கியே திரும்பிவிடு என்று அல்லாஹு தஆலா என்ன செய்வானாம் சொல்லுவானாம். அதாவது கிழக்கிலே உதிக்கக்கூடிய அந்த சூரியன் மேற்கிலே மறையும். அப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? நீ அந்த திசையை நோக்கி சென்றுவிடு என்று சொல்லும்போது அந்த அந்த அப்போது தான் என்ன செய்யும்? மறுமை நாள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த சூரியன் மறைவது அது அல்லாஹுடைய அரிசிக்கு கீழ் சுஜூது செய்வதற்கு என்ன செய்கின்றது? அனுமதி கோருகின்றது. இப்படி ஹதீஸில் என்ன செய்கின்றது வருகின்றது. அதே போன்று அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, லம் தக்குன் ஆமனத் மின் கபுல் அவ் கசபத் ஃபி ஈமானிஹா ஹைரா, அந்த நேரத்தில் யாராவது ஈமான் கொண்டாலோ அல்லது சாலிஹான அமல்களை செய்தாலோ அந்த ஈமானும் அந்த அமல்களும் அவர்களுக்கு எந்த விதமான பலனையும் தராது. இது சஹீஹான சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய செய்தி. இப்போது என்ன பிரச்சனை என்றால், சூரியன்
அது மறையவே இல்லை, சூரியன் அது மறையவே இல்லை என்று ஒரு புதிய பிரச்சனை என்ன செய்கிறாங்க, கிளப்பி விடுறாங்க. இந்த ஹதீஸ் நிராகரிக்கப்படுகின்றது, இந்த ஹதீஸ் நிராகரிக்கப்படுகின்றது. சூரியன் மறையவில்லை, அது வந்து ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைக்கு இங்கு இரவாக இருந்தால் அமெரிக்காவிலே பகலாக இருக்கும். இப்படி விஞ்ஞான காரணங்களை கூறி, சரியா, அதாவது சொல்லுவாங்களா இல்லையா, ஹிலாஃபுல் வாக்கையா, நிதர்சனமான உண்மைக்கு நேர் மாற்றமாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அதனால இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இந்த ஹதீஸ் நிராகரிக்கப்படுகின்றது. அப்படியானால் இந்த ஹதீஸ் மட்டுமல்ல, நிறைய ஹதீஸுகள் இப்படி நாம் ஆய்வு செய்ய போனால் நிராகரிக்கப்படும். அது மட்டுமல்ல, ஹதீஸ் மட்டுமல்ல, குர்ஆனுடைய வசனத்தையும் நிராகரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ருதுக்கும் மத்தியில் என்னது ஒரு கலந்துரையாடல் நடந்தது. அப்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், அலம் தர இல்லல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய விஷயத்திலே விவாதம் செய்த அந்த மன்னா இப்ராஹிமோடு விவாதம் செய்தவனை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க, அவனுக்கு அல்லாஹு தஆலா அரசாட்சியை கொடுத்திருந்தான். இது கால இப்ராஹிமு, இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி அல்லதி யுஹீ வயுமீத், என்னுடைய இறைவன் அவன்தான் உயிர்ப்பிக்க செய்பவன், அவன்தான் மரணிக்க செய்பவன். கால, அப்போது அந்த அரசன் சொன்னான், அன உஹீ வயுமீத், நானும் உயிர்ப்பிக்க செய்வேன், நானும் மரணிக்க செய்வேன். ஒருதனை கூப்பிடுறான், கழுத்தை விட்டுறான், மரணிக்க செய்து விடுகின்றான். ஒருவனை அழைக்கின்றான், உயிரோடு விட்டு விடுகின்றான். இதை செய்துவிட்டு சொல்கின்றான், நானும் உயிர்ப்பிக்க கூடியவன், நானும் மரணிக்க செய்யக்கூடியவன். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய இறைவன் கிழக்கு திசையிலிருந்து சூரியனை உதிக்க வைப்பான். அதை நீ என்ன செய்ய வேண்டும், மேற்கு திசையிலிருந்து உதிக்க வைக்க வேண்டும். அந்த குர்ஆன் என்ன சொல்கின்றது, கிழக்கு திசையில் சூரியன் உதிக்கும், மேற்கு திசையில் சூரியன் மறையும். அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மேற்கு திசையிலிருந்து நீ சூரியனை உதிக்க செய், உன்னால் முடியுமா அப்படின்னு வாதத்தை எடுத்து வைக்கும் போது அல்லாஹ் சொல்றான், காஃபிர், அவன் காஃபிர்கள் வாயடைத்து போனார்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌம அத்-தாலிமீன், அநியாயக்கார சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். இப்போது என்ன செய்ய வேண்டும், இந்த குர்ஆனுடைய வசனத்தையும் நிராகரிக்க வேண்டும். சூரியன் உதிக்காது, சூரியன் மறையாது, சூரியன் கிழக்கிலே உதிக்காது, மேற்கிலே மறையாது, இது ஹிலாஃபுல் வாக்கிய, சயின்ஸுக்கு முரண், நிதர்சனமான உண்மைக்கு முரண் என்று சொன்னால் இந்த வசனமும் மறுக்கப்பட வேண்டும். மறுப்பார்களா, நிராகரிப்பார்களா? நிராகரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, மறுக்க வேண்டும் அல்லது மாற்று வியாக்கியானம் கொடுக்க வேண்டும். ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் செய்யணும். அப்போ கண்ணியத்திற்குரிய, இது மட்டுமல்ல, நிறைய ஹதீஸ் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முஸ்லீம்ல 7165வது செய்தியாக வருகின்றது, இன்னல்லாஹ அஸ்ஸவஜல் இபுசுத்து யதஹு பில்லைலி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவிலே தன்னுடைய இரண்டு கைகளையும் விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான், லி யதூப முஸ்இன் நஹார், பகலிலே தௌபா செய்வதற்காக. பகல் வரை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இரவிலே அல்லாஹு தஆலா கைகளை விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஓ யபுசுத்து யதஹு பின் நஹாரி லி யதூப முஸ்இன் லைல், இரவு வரை பகலிலே விரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றான், இரவு வரை பாவ மன்னிப்பு தேடுவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா தத்துல் அஷ்ஷம்சு மின் மக்ரிபஹா, எதுவரைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால், மேற்கிலே கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் அது மேற்கிலே வரும்போது அதுவரைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கு பிறகு பாவங்கள் மன்னிக்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப என்ன செய்யணும், இந்த ஹதீஸையும் நிராகரிக்க வேண்டும். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல 7570வது செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்றாங்க, இன் அவ்வல ஆயத்தில் ஹுரூஜன் துலுஉ ஷம்ஸி மின் மக்ரிபிஹா, அதாவது கியாமத்து நாளுடைய முதலாவது அடையாளம் என்ன அப்படின்னா, சூரியன் மேற்கிலே வெளிப்படுவது, மேற்கிலே உதிப்பது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸை என்ன செய்ய வேண்டும், நிராகரிக்க வேண்டி வரும். எத்துணை ஹதீஸுகள் இப்படி நிராகரிக்கப்படும், சூரியன் உதிப்பதையும் சூரியன் மறைவதையும். ஹிலாஃபுல் வாக்கிய, இது நிதர்சனமான விஷயங்களுக்கு முரணாக இருக்கின்றது என்ற ஒரு வாதத்தை வைத்தால்
குர்ஆனுடைய வசனத்தை நிராகரிக்க வேண்டும், ஹதீஸை நிராகரிக்க வேண்டும். அல்லாஹு பாதுகாப்பான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்ன விஷயங்களில் சயின்ஸ் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவான், கண்டுபிடிப்பான், நாளைக்கு அதை மாத்திடுவான். ஆனால் குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸும் அப்படி அல்ல. அதை அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். நம்முடைய புத்திக்கு நம்முடைய அறிவுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும் ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, சூரியன் மேற்கிலே உதிப்பது இது மறுமை நாளுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்ததாக ஒரு அடையாளத்தை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு தாபத், ஒரு மிருகம், ஒரு விலங்கு என்ன செய்யும், வெளிப்படும் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இதா வகஅல் கவுலு அலைஹிம், அல்லாஹுடைய அந்த வாக்கு அவர்கள் மீது நிகழும் போது, அக்ரஜ்னா லஹும் தாபத்தம் மினல் அர்த், பூமியிலிருந்து நாம் ஒரு மிருகத்தை, ஒரு விலங்கை என்ன செய்வோம், அவர்களுக்காக நாம் வெளிப்படுத்துவோம். து கல்லி முகும், அந்த மிருகம் அவர்களிடத்திலே பேசும். அன்னாச கானூபி ஆயாத்தினா லாயுக்கினூன், நம்முடைய வசனங்களை அவர்கள் உறுதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த மிருகம் அவர்களுக்கு எடுத்து சொல்லும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 27வது அத்தியாயத்தினுடைய 82வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இப்படி ஒரு மிருகம் வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அது மக்களிடத்திலே பேசும் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இந்த மிருகம் எங்கிருந்து வரும், இந்த மிருகம் எப்படி இருக்கும், எப்படி பேசும், தெளிவாக ஹதீஸுகளில் நமக்கு வரவில்லை. குர்ஆனுடைய வசனத்திலே வருகின்றது, அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், எத்தனையோ பறவைகள், மிருகங்கள், ஊர்ந்து செல்லக்கூடியவைகள்லாம் பேசியதாக குர்ஆன் என்ன செய்கின்றது, சொல்லுகின்றது. அப்போ குர்ஆன் சொல்லக்கூடியதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எறும்பு பேசியதை சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா. காலத் காலத்துன் நம்லா, அந்த எறும்பு சொன்னது, யா ஐயுஹன் நம்ல், எறும்புகளே, உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய அந்த வசிப்பிடங்களில், பொந்துகளில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்ஊரூன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படைகளும் அறியாமல் உங்களை மிதித்து விடக்கூடும், அதனால நீங்க உங்க புந்துகளில் போய் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அந்த எறும்பு பேசியது. இதை கேட்டு இப்ராஹிம், சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் சிரித்தார்கள். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அப்ப எறும்பு எப்படி பேசும் என்று என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி மிருகம் பேசுமோ அதை போன்று அல்லாஹ் எறும்பையும் பேச வைத்திருக்கின்றான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் திருமறை குர்ஆன்ல, ஹூதுஹூது என்ற அந்த பறவை, அந்த பறவையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, அந்த பறவையை சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் தேடுகின்றார்கள். அது வந்தது என்று சொன்னால் அதை நான் அறுத்து விடுவேன், அல்லது அதற்கு கடுமையான தண்டனையை கொடுப்பேன் என்று சொல்லும் போது அந்த ஹூதுஹூது பறவை ஒரு செய்தியோடு வருகின்றது, வந்து சொல்கின்றது, வஜத்துஹா வ கௌமுஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸ், சூரியனுக்கு சுஜூது செய்யக்கூடிய சில மக்களை நான் பார்த்தேன், மின்தூனில்லா, அல்லாஹுவை விட்டுவிட்டு சூரியனுக்கு சுஜூது செய்யக்கூடிய சில மக்களை நான் பார்த்து வந்தேன். அவர்களுடைய அமல்களை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக காட்டுகின்றான். அந்த ஷைத்தான் நேரான பாதையிலிருந்து மக்களை தடுக்கின்றான் என்றெல்லாம் எறும்பு அந்த ஹூதுஹூது பறவை பேசியதை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லுகின்றான். அப்ப பறவை பேசியதை எப்படி நாம் நம்புகின்றோமோ, எறும்பு பேசியதை எப்படி நாம் நம்புகின்றோமோ, அதை போன்றுதான் இந்த மிருகம் பேசும், மக்களிடத்திலே பேசும் என்று மறுமை நாளின் அடையாளமாக அல்லாஹ் சொல்கின்றான். அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். அதே போன்று ஏன் திருமறை குர்ஆன்ல நாம் யோசித்து பார்க்காத விஷயங்கள் எல்லாம் பேசும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 36வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்திலே, அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம், அவர்களுடைய வாய்க்கு நாம் சீல் வைத்து விடுவோம். வத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் நம்மிடத்திலே பேசும். வத்தஷஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். விமா கானு எக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததை பற்றி என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், வகாலுலி ஜுலூதிஹிம், அந்த தோள்கள் சொல்லும், தோள்களுக்கு மனிதன் பேச சொல்லுவான், லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி சொன்னீர்கள். அப்ப தோள் பேசும், கை பேசும், கால் பேசும் என்றெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப இவற்றையெல்லாம் பேச வைத்த இறைவன் அந்த மிருகத்தையும் என்ன செய்வான், பேச வைப்பான்.
அதிலே நமக்கு என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மிருகம் வெளிப்படும், அது மக்களிடத்திலே பேசும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள், மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள் இந்த உலகத்திலே ஏற்படும். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது சஹாபாக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மா ததா கருன், நீங்கள் என்ன பேசி கொண்டிருக்கின்றீர்கள்? காலு நதுக்குரு சா, மறுமை நாளை குறித்து நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். அப்போது அல்லாஹுடைய தூதரவர்கள் 10 அடையாளங்களை சொல்லுகின்றார்கள். இன்னஹா லன் தகூம ஹத்தா தரவுன கபலஹா அஷர் ஆயாத், 10 அடையாளங்கள் வெளிப்படாத வரை மறுமை நாள் என்பது ஏற்படாது. அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், ஃபதஹரத் துஹான், புகைமூட்டம், வத்தஜால், தஜ்ஜால், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், வத்தாபா, மிருகம், ஒ துலு உஷம்ஸ், சூரியன், மிம்மகரிபிஹா, மேற்கிலே உதிப்பது, ஒ நுசூலு ஈசா, ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறங்குவது, ஈசபுன் மரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓ யஜூஜ் மஜூஜ், யஜூஜ் மஜூஜ் அவர்கள் வெளிப்படுவது, வ சலாசத ஹுசூஃபின், மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள், ஹஸ்ஃபுன் பில் மஷ்ரிகி, அதாவது கிழக்கிலே ஒரு பூகம்பம் ஏற்படும், மதீனாவுடைய கிழக்கு பகுதியிலே ஒரு பூகம்பம் ஏற்படும், வ ஹஸ்ஃபுன் பில் மக்ரிப், மேற்கு பகுதியிலே ஒரு பூகம்பம் ஏற்படும், வ ஹஸ்ஃபுன் பி ஜஸீரத்துல் அரப், ஜஸீரத்துல் அரப், அரபு தீபகற்பத்திலே ஒரு பூகம்பம் ஏற்படும். இப்படி மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பூகம்பங்கள், இந்த மூன்று பூகம்பங்கள் ஏற்படுவது மறுமை நாளுடைய அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். கணியத்திற்குரியவர்களை, அதே போன்று சின்ன அடையாளங்களாக நாம் பார்க்கும் போது, அவ்வப்போது ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஜில்சால், இந்த பூமி குலுக்கங்கள், இந்த பூமியினுடைய அதிர்ச்சிகள், பூகம்பங்கள், இதெல்லாம் சின்ன அடையாளமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள். என்னுடைய சமுதாயத்திலே பூமி புதையுண்டு போவதும், கல்மாறி பொழிவதும், இது போன்ற தண்டனைகள் எல்லாம் இறங்கும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் மறுமை நாளுடைய அடையாளமாக என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த இடத்துல மூன்று மிகப்பெரிய பூகம்பங்கள், அது இனிதான் ஏற்பட போகின்றது, அந்த அடையாளங்களை சொல்கின்றார்கள். அடுத்து சொல்றாங்க, வாஹிரு துவாலிக்க நாரும் தஹ்ருஜு மினல் யமன், யமனிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீ, தீ பிளம்பு என்ன செய்யும், அது வெளியாகும், வெளியாகி தத்துருதுன்னாசரிஹிம், அது மஹ்ஷர் மைதானத்தில் மக்களை எல்லாம் என்ன செய்யும், அந்த நெருப்பு ஒன்று சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 7467 செய்தியாக இடம்பெறுகின்றது. அப்ப இப்படி 10 அடையாளங்களை, மூன்று பூகம்பங்களையும் சேர்த்து 10 அடையாளங்களை மிகப்பெரிய அடையாளங்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய அடையாளங்கள். இன்னும் விடுபட்ட செய்திகளாக நாம் சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாம் என்ன செய்யும், பேச ஆரம்பிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உயிரற்ற பொருட்கள், விலங்கு, இதெல்லாம் பேச ஆரம்பிக்கும். இதெல்லாம் பேசும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோல் பேசும், தோல் என்ன செய்யும், பேசும், செருப்பினுடைய வாறு பேசும், சாட்டை பேசும், தோலினால் செய்யப்பட்ட சாட்டை பேசும், இதெல்லாம் பேசாத வரை மறுமை நாள் ஏற்படாது. அப்ப இதெல்லாம் பேசும்போது மறுமை நாள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, சில மக்கள் தங்களுடைய பேச்சை அவர்கள் தொழிலாக ஆக்கிக் கொள்வார்கள். பேச்சு தான் தொழில், அப்படி ஒரு நிலைவை வந்துவிட்டது என்று சொன்னால் அதுவும் மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்கின்றார்கள். அதனால் இப்படி நினைக்கக்கூடாது, நம்ம மார்க்கத்தை பேசுறது வந்து அது இது தொழில் அல்ல, ஹிதுமத்து தீன், சரியா? சம்பளம் கொடுத்தாலும் பேசுவோம், கொடுக்காம இருந்தாலும் பேசுவோம், சரியா? கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு அல்லாஹுடைய தூதர் சொல்வது எது, தங்களுடைய நாவுகளை கொண்டு அவர்கள் மூலதனமாக கொண்டு என்ன செய்வார்கள், சாப்பிடுவார்கள். ஊர்ல எல்லாம் பயன் பண்ணும்போது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, தங்களுடைய நாவுகளை கொண்டு அவர்கள் சம்பாதிப்பார்கள், பைசா, காசுக்கு, அதாவது குர்ஆன் ஹதீஸினுடைய வட்டத்தில் இது மிகவும் குறைவாக இருக்கும். மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா மீட்டர் போட்டு காசு வாங்குவாங்க. ஒரு மணி நேரம் பேசுவதாக இருந்தால் இவ்வளோ அமௌண்ட், 2 மணி நேரம் பேசுவதாக இருந்தால் இவ்வளோ அமௌண்ட், 10 நாள் பேசுவதாக இருந்தால்
இவ்வளோ அமௌண்ட்டு சரியா. இது வந்து இந்த கந்தூரி விழாக்கள் அதில் ஈடுபட்டவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அனுபவங்கள் இருக்கும். கந்தூரி விழாக்களில் அதே போன்று மௌலூது ஃபாத்திஹா இதெல்லாமே காசு தானே, காசு தான் இங்கே பேசும். ஏன்னா ஃபாத்திஹா மௌலூது கத்த ஃபாத்திஹாவுக்கெல்லாம் காசு தரமாட்டோம், சும்மா வந்து ஓதிட்டு போங்கன்னு சொன்னால் யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. அப்போ இங்கே எல்லாம் பேசுவது அந்த பேச்சு, அந்த நாவை எதற்காக பயன்படுத்துவார்கள்? காசுக்காக பயன்படுத்துவார்கள். இப்போ காசுக்காக பயன்படுத்தும் போது இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் இருக்குது. அரசியல்வாதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், பேசி பேசி தான் என்ன செய்கிறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தங்களுடைய நாவுகளை மூலதனமாக கொண்டு அடிப்படையாக கொண்டு என்ன செய்வார்கள், பேசுவார்கள். இந்த பேச்சின் மூலமாக பொருளாதாரத்தை திரட்டி கொள்வார்கள். நோக்கம் எதுவாக இருக்கும்? பொருளாதாரத்தை திரட்டுவது, அதுதான் நோக்கமாக இருக்கும். இதுவும் மறுமை நாளுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த செய்தி அகமதில் 1511 செய்தியாக இடம்பெறுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கஹ்தான் இன, கஹ்தானின்னு சொல்கிறோமா இல்லையா, கஹ்தானி கேள்விப்பட்டிருக்கீங்களா, கஹ்தானி. இந்த கஹ்தான் இன மக்களிலிருந்து, குலத்திலிருந்து ஒருவர் ஆட்சியாளராக வருவார்கள். இந்த செய்தி புகாரியில் 3517 செய்தியாக இடம்பெறுகின்றது. லா தக்கூமு ஸாஅத்து ஹத்தா யக்ருஜ ரஜுலுன் மின் கஹ்தான், கஹ்தான் வாசிகளிலிருந்து ஒருவர் ஆட்சியாளராக வருகின்றவரை மறுமை நாள் ஏற்படாது. எதுவரை, யசூக்குன் நாசபி அசாஹு, அவர் கம்பை வைத்து மக்களை வழி நடத்துவார். யசூக்குன் நாச பி அசாஹு, கம்பை கொண்டு என்ன செய்வார், சீர்திருத்தம் செய்வார், நல்ல ஒரு ஆட்சியாளராக இருப்பார். குறிப்பாக நீங்கள் அரபுகளில் கஹ்தான் வாசிகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் டீசெண்டாக நல்ல ஒரு மக்களாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒரு 75%க்கு மேல் அப்படித்தான் இருப்பார்கள், கஹ்தானி என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தை உடையவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஜஹ்ஜாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா தத்ஹபுல் லயாலி வல் அய்யாம், இரவுகளும் பகல்களும் செல்லாது, ஹத்தா யமுலிக்கர் ரஜுலு மின் மவாலி யுகாலு லஹு அல் ஜஹ்ஜாஹ். ஜஹ்ஜாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வருகின்ற வரை மறுமை நாள் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த செய்தி முஸ்லீமில் 5183 செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்கிறாங்க, எண்ணி பார்க்காது வாரி வழங்கக்கூடிய மன்னர்கள் வருவார்கள். அப்படி வந்துவிட்டது என்று சொன்னால் அதுவும் மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொல்கின்றார்கள். இதெல்லாம் சின்ன அடையாளங்கள், இதெல்லாம் சின்ன அடையாளங்களாக சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சில கடைசி காலகட்டத்தில் சில ஹலீஃபாக்கள், சில ஆட்சியாளர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் மக்களுக்கு என்ன செய்வார்கள், எண்ணி பார்க்காமல் செல்வத்தை வாரி வழங்குவார்கள், குத்து குத்தா என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இதுவும் மறுமை நாளுடைய முஸ்லீம்ல 5191 செய்தியாக இடம்பெறுகின்றது. இதுவும் மறுமை நாளுடைய அடையாளமாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த செய்தி முஸ்லீம்ல 7560 செய்தியாக இடம்பெறுகின்றது. இது பஅஸல்லாஹு ரீஹன் தொய்யிபா, அல்லாஹு தஆலா மறுமை நாளின் அடையாளமாக ஒரு நல்ல காற்றை என்ன செய்வான், அனுப்புவான், நல்ல காற்றை அனுப்புவான். ஃபதாஹுதுஹும் தஹ்த ஆபாதிஹிம், அந்த நல்ல காற்று ஃபதக்பிது ரூஹ குல்ல முஃமினின் வ குல்லி முஸ்லிமின், குல்லி முஃமினின் வ குல்லி முஸ்லிமின், அது முஸ்லிமான மூமினான எல்லா மக்களுடைய அக்கள் பகுதியில் என்ன செய்யும், ஏன்னா அந்த காற்று அடிக்கும், அந்த காற்று படும். அப்படி படும்போது அந்த நல்ல மக்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள். அந்த நல்ல காற்று அடிக்கும் போது நல்ல மக்கள் எல்லாம் மரணித்து விடுவார்கள். ஒயபுகா ஷிராருன்னாஸ், அப்போ கெட்ட மனிதர்கள் மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்வார்கள், கெட்ட மனிதர்கள் மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்வார்கள். யத்தஹாரஜூன ஃபீஹா தஹாருஜல் ஹுமுரி ஃபஅலைஹிம் தக்குமுஸ் ஸாஆ, கழுதைகள், கழுதைகள் எப்படி அவர் அந்த கழுதைகள் உடலுறவு கொள்ளுமோ, கழுதை நாய் இதெல்லாம் மறைவு அதெல்லாம் தெரியாது, அந்த மாதிரி அந்த மக்கள் என்ன செய்வார்கள், ஜிமாயிலே ஈடுபடுவார்கள், உறவிலே ஈடுபடுவார்கள், பப்ளிக்காக ஓப்பனாக என்ன செய்வார்கள், உறவுகளில் ஈடுபடுவார்கள். தக்குமுஸ்ஸா, அவர்கள் மீது மறுமை நாள் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி மறுமை நாளுடைய அடையாளமாக நிறைய சிறிய பெரிய அடையாளங்கள், அதாவது நிகழ்ந்துவிட்ட அடையாளங்கள்,
நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அடையாளங்கள், இனிமேல் நிகழப்போகின்ற மிகப்பெரிய அடையாளங்கள் என்று நிறைய அடையாளங்களை நாம் என்ன செய்கின்றோம், உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடையாளங்களிலிருந்து நாம் பெறுகின்ற படிப்பினைகள் என்னவென்று சொன்னால், இந்த அடையாளங்களை பற்றி இந்த செய்திகளை பற்றி பார்க்கும்போது மிகவும் நெருக்கமாக மறுமை நாள் வந்துவிட்டது. அதனால் இந்த மறுமை நாள் வருவதற்கு முன்பாக அந்த மறுமை நாளை சந்திக்காத மக்களாக நாம் இருக்க வேண்டும். மறுமை நாளை சந்திக்கக்கூடிய மக்கள் தான் மக்களே மோசமான மக்கள் என்றும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது. அதனால் அதுக்கு முன்னாலேயே மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிட வேண்டும். அதே போன்று இந்த மறுமை நாளுடைய அடையாளங்கள் நம்மளால் இயன்ற அளவுக்கு, நம்முடைய அறிவுக்கு உட்பாட்ட அளவுக்கு இந்த செய்திகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த செய்திகளை, அல்லாஹுடைய தூதருடைய எந்தெந்த எச்சரிக்கைகளை நாம் கேட்டோமோ அந்த எச்சரிக்கைகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும், எந்தெந்த நல்ல விஷயங்களின் பக்கம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த சமூகத்தை ஆர்வமூட்டினார்களோ, நல்ல அமல்களின் பக்கம் ஆர்வமூட்டினார்களோ, அந்த நல்ல அமல்களை செய்யக்கூடிய மக்களாகவும் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.